Hi everyone, welcome to our channel. If you are first time on channel, subscribe to our channel. Click the bell icon. Click the bell icon. Then the notification will come. What are we going to do? Continental GT650. The bike is removed. The companion and headlight removed. We are going to fix it. We are going to fix it. கஸ்டமைடா வச்சுக்கணும்னோட அந்த ஹெட்லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சு பாருங்க உங்களுக்கு கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுதான்னு கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கரெக்டாக நீட்டாக உங்களுக்கு வச்சு பாருங்க, அந்த ஆங்கிள் வச்சு வச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து அப் டவுன் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரேம் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ அந்த மேலே ரைட் சைடு ஒரு சைடு இறங்கி இருக்கும், சில சைடு லெஃப்ட் சைடு ஒரு சைடு இறங்கி ஏறி இருக்கும். அது அதை மட்டும் நீங்கள் நேராக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். பாருங்க செக் பண்ணி வச்சுட்டு போனது வந்து நேராக இருக்கு. ஓகேயா? ஆ இப்போ வந்து வச்சு பார்த்துலாம். உங்களுக்கு ஜாக்கெட் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹெட்லைட் கரெக்டாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி சுவிட்செல்லாம் கரெக்டாக போட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிளியரிஃபிகேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாக்கெட்ல இருக்க மிச்சர் கோயர் டேப் நீட்டாக அடிச்சு விட்ருங்க, இல்லை உங்களுக்கு சர்க்யூட்டாக வாய்ப்பு இருக்கு. ஓகே, தி ராயல் என்ஃபீல்ட். என்ஃபீல்ட்னாலே உங்களுக்கு அப்போலேருந்து இப்போவும் சரி என்னென்னு அது ஒரு தனி பிரச்சனை. உங்களுக்கு தனி எவ்வளோ பைக் இருந்தாலும் அந்த வண்டி வர தனி சவுண்டிலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சலாம் அந்த ராயல் என்ஃபீல்ட். உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு, நம்மளுக்கு மாட்டி முடிச்சாச்சு. உங்களுக்கு இஷ்டம் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ்க்கு சுவிட்ச் வாங்கி நம்ம வச்சுருக்கோம். சுவிச்சின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த போக கண்டிப்பாக சுவிட்ச் வச்சு தான் ஆகணும் உங்களுக்கு. ஓகே, அத்தனை 2 வே சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். 2 வே சுவிட்ச் யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம வந்து சுவிட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம வந்து லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இது நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து சுவிட்ச் ஆனால் சுவிட்ச் போடுங்க. போட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணும்போது அந்த ஹெட்லைட் வந்து ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் ரிங்கும் சென்டரில் ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு இருந்துட்டுக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அழகாக இருக்குது. அதுக்கு தான் சுவிட்ச் வச்சுக்கலாம், நீங்கள் அந்த சுவிட்ச் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஹை பீம் உங்களுக்கு இது ஹை பீம் உங்களுக்கு ரெண்டு மேலே இருக்கு, பிளட் கிளிக் ப்ளூட்னு செஞ்சு ஹை பீம் உங்களுக்கு லோ பீம். லோ பீம் உங்களுக்கு ஓகே. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை வேகன ஆசைப்படுங்க. நம்ம மோட்டர் லைன் ஷாப்பில் வந்து டிஎம் பண்ணுங்கள். அது உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, நான் கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேகன ஆசைப்படுங்க, டிஎம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு லெவலில் வந்து பார்க்குறேன். நான் உங்களோட தேங்க்யூ.